வணக்கம் திமுக அதிமுகவுக்குள்ளே தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சிகளில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை ஜரூராக ஆரம்பிச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ஓரளவுக்கு தேமுதிக பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதிமுக வந்து எடப்பாடி டீம் வந்து பிரேம்லதா பேச்சுவார்த்தையில் முடித்த நாலு தொகுதி அதிலையும் குறிப்பாக கள்ளக்குறிச்சியை கேட்டிருக்கிறாங்க பிரேம்லதா மிக முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு ஆஸ்தான ஜோதிடர் இருப்பார் இல்லையா அவர் வந்து இப்போது பிரேம்லதாவுக்கு ஆஸ்தான ஜோதிடராக மாறி இருக்கிறார் அவர் மூலமாக வந்து எல்லாமே அவங்க ஜாதக கட்டத்தெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் வந்து அவங்க கள்ளக்குறிச்சி தொகுதியில் நின்றால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் நின்றலாம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா முடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த ட்ரிப்பு நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஏன்னா ஜோதிடர் அந்தளவுக்கு நம்ம

பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் சிவி சென்பத்தினுமே அனுப்புறது வேஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி தங்கமணியை இன்றைக்கி தைலாபுரம் தோட்டத்துக்கு போகிறாங்க போய் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ராமதாஸ் வந்து சென்னைக்கு போகிறார் சென்னைக்கு எதுக்கு போகிறாரு அப்படின்னா அவர் உடல் நலத்தை வந்து செக்கப் பண்ணுறதுக்கு பாடி ஃபுல்லாக செக்கப் பண்ணுறதுக்கு போகிறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய பேத்தியோட பிறந்தநாள் வேறு அதுக்காக வந்து அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கும் போய் சென்னையில் கொண்டாடுறதுக்காக அந்த விழாவுக்கும் போகிறார் அதனால் சென்னையில் சந்திக்க போகிறாங்களா இல்லை தைலாபுரம் இதில் தோட்டம் போய் சந்திக்க போகிறாங்களா வேலுமணி தங்கமணி அப்படிங்கிற ஒரு ட்விஸ்டோட இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எப்படியும் விசிகா வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிமுகவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா வீசிகா வந்து திமுக கூட்டணியில் இன்னும் பேச்சுவார்த்தை முடிக்கவே இல்லை வாங்க ரெண்டு தொகுதி தரம் தொகுதி தரம் நீங்கள் உங்கள் பாடை சின்னத்திலே நின்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் வீசிகா வந்து தனித்தொகுதி ஒன்று தாண்டி பொது தொகுதி ஒன்று வேணும் அப்படிங்கிறத கேட்குறாரு அதே போல் வந்து முதலமைச்சரை சந்தித்து நேரடியாக பேசினோம்னா நமக்கு வந்து கண்டிப்பான அதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா பொது தொகுதியில் வந்து உதயசீரன் சின்னத்தில் தான் நிற்க போகிறாரு அதனால் வந்து இதில் வந்து தடங்கள் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து திருமாவளவனை நேரடியாக முதலமைச்சரை சந்திக்க விடவே இல்லை அவங்க வந்து உயர்மட்ட குழு திமுகவில் ஆரம்பிச்சிட்டு வச்சுருக்காங்க இல்லையா அவங்க தொகுதி பெண்கள் குறித்து பேசினதை திருமாவளவன் என்ன சொல்கிறாரோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முதல்வர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப இது வேணால் ரெண்டு தொகுதி தான் அதுவும் அவங்க சின்னத்தில் நிற்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வந்து அதை தாண்டி வேற ஒரு தொகுதி கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா கடந்த முறை கொடுத்தது மாதிரி தான் எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால விசியாக வந்து கண்டிப்பாக அதிருப்தியாகும் அதிமுக சைடு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக சைடும் வந்து கொஞ்சம் காத்துருக்குறாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா Baik வைகோ என்ன செய்கிறாரு அப்படின்னா அவரும் இன்றைக்கி வந்து அவசர ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காரு என்ன போ எதுக்காக போட்டிருக்காரு அப்படின்னா அவரும் வந்து நாங்கள் தனித்த சின்னத்தில் நிற்கணும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்து நீங்கள் கொடுக்குற உதயசனின் சின்னத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் கட்சி விதிகளின் படி பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியை அங்கீகரிக்க மாட்டாங்க எங்கள் சின்னத்தில் நாங்கள் போட்டி போட்டதானே எங்கள் கட்சியை அங்கீகரிப்பாங்க இல்லை அங்கீகரிக்கப்படாத கட்சியாக ஆகிடும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேர்தல் நிதினு கிடைக்கிது இல்லையா கட்சிக்கு அதுக்கெல்லாம் வந்து டேக்ஸை போட்டுருவாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன் அந்த தொகுதி பங்கிட்டு குழுவிட்ட வந்து சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே பேசிட்டேன் ஆனாலும் திரும்பவும் அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை தாண்டி பாத்தீங்கன்னா எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுலாம் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது தயக்கமும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சட்டமன்றம் நாடாளுமன்றம் உள்ளாட்சி இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் தான் நின்றுருக்கோம் உதயசூரியன் சின்னத்தில் நின்றுருக்கோம் இந்த தடவை எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு எங்கள் சின்னத்தில் நின்று அப்புறமா எங்கள் கட்சி வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி ஆகிடும் அதனால் வந்து நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அதெல்லாம் சட்ட ரீதியாக பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிற முயற்சியில் மட்டும்தான் இருக்கிறாங்களே ஒழிய உதயசூரியன் சின்னத்தில் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை எங்களுக்குன்னு வேணும் பம்பரன் சின்னத்தில் நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு துறை வைக்க வந்து பம்பர உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கக்கூடாது நம்ம கட்சி சின்னத்தில் தான் நிற்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வைக்க வந்து இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் அவருக்கு ஒரு தொகுதி தான் தரேன் அப்படின்னு சொன்னதில் வந்து அவருக்கும் உடன்படியில் ரெண்டு தொகுதியாவது கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் கொஞ்சம் இழுபறியில் இருக்கிறாரு இப்போ வேசிகா மதிமுக ரெண்டு பேர்ட்டையும் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு தான் அப்புறமா காங்கிரஸ்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதனால் காங்கிரஸும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னால் கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை தான் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க திமுக தரப்பில் இது இந்த மாதிரி சமயத்தில் வந்து விசிகா வெளியே போயிடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது அதே போல் வந்து அதிமுக வந்து வாங்க நாங்கள் உங்களுக்கு கேட்குற தொகுதியை தாண்டி அதிகமான தொகுதிகளாக தரோம் அப்படின்னு வீசிகாவுக்கு ஜெயக்குமார் மூலமாக அழைப்பு விட்டாங்க அதிமுக எத்தனை முறை கூப்பிட்டாலும் சரி நாங்கள் அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தொழில் துறைமுள்ளுன்னு சொல்லியிருக்கிறாரு இது எந்தளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாமக ராமதாஸை சந்திக்கிறதுக்கு வேலுமணி தங்கமணி ஜரூராக கிளம்பிகிட்டு இருக்காங்க அவங்க இன்னைக்குள்ளே சந்தித்து பாமக உடையின் பேச்சுவார்த்தையை முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பாமக வந்து அவ்வளோ சுலபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நன்றி வணக்கம்